முன்னாள் பிரதமர் நேருவின் பாரம்பரியத்தை மாற்றுதல், சிதைத்தல், அவதூறு செய்தல், அழித்தல் என்ற ஒற்றை நோக்கத்துடனேயே பிரதமர் மோடி இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என்பது பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்ற போதிலும் நேருவின் பாரம்பரியத்தின் மீது உலகம் அறியும் என்றும், அவர் வரும் தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிப்பவராக இருப்பார் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. குறித்து அக்கட்சியின் ஊடகப்பிரிவு செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில், சிறப்பு மிக்க நினைவு சின்னமான ஒரு நிறுவனம் இன்று முதல் புதிய பெயரை பெறுகிறது. உலக புகழ்பெற்ற நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் இனி பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என மாற்றப்படுகிறது. மோடியிடம் மிகப்பெரிய அளவில் பயம், தாழ்வு மனப்பான்மை, பாதுகாப்பின்மை உணர்வுகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக நமது முதல் மற்றும் நீண்டகால பிரதமராக இருந்த நேருவின் மீது அதிகமாக அது இருக்கிறது. மோடிக்கு நேரு மற்றும் அவரது பாரம்பரியத்தை மாற்றும், சிதைக்கும், அவதூறு செய்யும், அழிக்கும் ஒற்றை குறிக்கோள் மட்டுமே உள்ளது. எனவே அவர் என் என்பதை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக பி என்று மாற்றியுள்ளார். உண்மையில் பி என்பது அற்பத்தனம் மற்றும் கோபத்தையும் குறிக்கிறது. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் நேருவின் மகத்தான பங்களிப்பையும் ஜனநாயக மதச்சார்பற்ற அறிவியல் பூர்வமான தாராளமான அடித்தளத்துடன் கூடிய இந்திய தேசத்தை கட்டி எழுப்பிய அவரின் சாதனைகளையும் மோடியால் அழிக்க முடியாது. இவை அனைத்தும் இன்று மோடி அவரது துதிப்பாடுபவர்களால் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது. தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்ற போதிலும் நேருவின் பாரம்பரியத்தை உலகம் நன்று அறியும், வரும் தலைமுறையினருக்கு அவர் தொடர்ந்து ஊக்கம் அளிப்பவராக இருப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார்.